ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏஇ எக்ஸாமுடைய ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் தான். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எந்த லெவலில் கட் ஆஃப் உங்களுக்கு வரும், அதாவது இதில் வந்து பர்டிகுலராக ஜிஎஸ் மட்டும் சொல்கிறேன். ஜிஎஸ் கொஸ்டின் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஏஇ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பார்வையில் பார்க்கும்போது ஒரு மாடரேட்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருமே டெக்னிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஜிஎஸ்க்கு வந்து ஓரளவு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாம் டீப்பாக படித்தோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ மேலாப்பில் நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ சில பேர் வந்து ரொம்ப டீப்பாக படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நான் வந்து மெஜாரிட்டி பற்றி பேசுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேலாப்பில் நம்ம சிலவற்றையும் படிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு மாடரேட்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அது வந்து எந்த பேஸிஸ் சொல்கிறேன்னா, நம்மளுடைய கிளாஸஸ் அந்த பேஸிஸ் சொல்கிறேன். ஸோ 60-70 கொஸ்டின் நம்ம வந்து ஈஸியாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ மாடரேட் அப்படின்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஷ்டம்னு சொல்லலை. ஸோ கஷ்டன்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு என்னால் அந்த கொஸ்டின் இல்லை. ஒரு 60+ கொஸ்டின் என்னால் தைரியமாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 70 வரைக்கும், 60-70 தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 65+ வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஏன்னா ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அதனால் இது ஒரு ஈஸியான கொஸ்டின் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு மாடரேட்டான கொஸ்டின் சொல்லுவேன். ஸோ ஈஸி அப்படின்ற பட்சத்தில் ஒரு 90 கொஸ்டின் போட்டுடலாமான்னு கேட்டால் அவ்வளோ போடுற அளவுக்கு இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு 65+ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு டெக்னிக்கல் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இதில் ஒரு 65 மேலே வருது எனக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் என்ன தப்புகள் பண்ணிருக்கோம், என்ன தவறுகள் பண்ணிருக்கோம், எந்த ஏரியா நம்ம கவர் பண்ணல அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர், நீங்கள் படித்தது, நீங்கள் படித்து எழுதுனது, நீங்களே ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி நமக்கு நம்ம படிச்சிருக்கோம், எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஒரு அனலைஸ் நீங்களும் ஜஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 65 போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக இருக்கலாம். 60 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகே, 55 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். மீன்ஸ் நான் எவ்வளோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் டெக்னிக்கலில் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, டெக்னிக்கலில் அந்த எல்லாரும் என்ன ரேங்க்ஸ் என்ன மார்க் சொல்கிறாங்களோ அந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஎஸில் நான் ஜிஎஸ் தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ஆப்டிடியூட்டில் 25-25 ஓகே, நீங்கள் ஒரு 2 கொஸ்டின் விட்டீங்க 23 அப்படின்னாலும், இங்கே ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க 75 அப்படின்னா தைரியமாக இருக்கலாம். ஸோ 45 அப்படின்றது 40 அப்படின்றது கிட்டத்தட்ட பாதி இல்லையா. ஸோ அவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நம்ம கீ போட்டிருக்கோம், ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷனும் செக் பண்ணுங்கள், எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ.